அங்க பொறுத்த வரைக்கும் பிக்கர்ஸ் கெனாட் பி சூசஸ் அதாவது இப்போ நான் யார்கிட்டயாவது ஒரு உதவி கேட்குறேன்னா மாதேஷ் உதவி பண்ணுவாரு இல்லை அவர் உதவி பண்ணுவாருலாம் நான் கேட்க முடியாது யார் போடுறாங்களோ ஓகே சந்தோஷம் அந்த அளவில் தான் அதிமுக இன்னைக்கு இருக்குது பீகாரோட வெற்றிக்கு காரணமே முழுக்க முழுக்க பாஜக ப்ரிப்பேர் பண்ண பி டீம் தான் பி டீம் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு பி டீம் ப்ரிப்பரேஷனுக்காக தான் அமித்ஷா பிளான் பண்ணார் ரஜினிகாந்த் இருந்தார் பி டீமில் மூக்க அழகிரி இருந்தாங்க பி டீமில் ஒவைசி இருந்தார் இங்கே வந்து பிஜேபியை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து நிற்கணும் மந்திரி சபையில் இடம் பெறணும் துணை முதல்வர் பதவிக்கு பிஜேபி வரணும் அமித்ஷா கேட்டிருக்காரா அமித்ஷா கேட்டிருக்காரு வந்து ரஜினிகாந்த் அழகிரி கலைஞர் திமுக ரெண்டு மத்திய மந்திரிகள் வந்து அழகிரியை சந்திச்சு தனியா பேசினாங்க அவங்க மகன் துரை தயாநிதிக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர்ன்ற மாதிரி ஒரு அமித்ஷா வந்து காலையில ரஜினிகாந்த் மாலையில அழகிரி நடுவுல வந்து அதிமுக இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்களோட நம்ம வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு லான்ச் பண்ணலாம் வட இந்திய ஸ்டைல்ல அப்படின்னு தான் அமித்ஷா உள்ள வர என்ன நடந்துச்சு அமித்ஷா வர வச்சுட்டு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொடைக்கானல போய் படுத்துக்கிட்ட இங்க வந்து ஓவைசியை கொண்டு வரணும் ஓவைசி வந்து முதல்ல ஒத்துக்கல அவர் வெஸ்ட் பெங்கால்ல அவரை போட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் இறங்குறாரு 25 சீட்டு வந்து தமிழ்நாட்டுல ஓவைசி போட்டி போட போறாங்க சீட்டு பாமக அதிமுக கூட்டணி வச்சா சீட்டு அங்க கேட்பாங்க பிஜேபி கொடுத்துட்டா பாமகவுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க பிஜேபி விட அதிகமா தானே பாமக கேட்கும் அதுக்குதான் மெடிக்கல் காலேஜ் சீட்னு ஊழல் ஒண்ணு இருக்காங்க அன்புமணி மேல இந்த பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதான்னு கேட்டீங்களா மத்திய அமைச்சரவையில ஒரு கேபினெட் மினிஸ்டர் ரெண்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து ஏடிஎம்கே டிசம்பர் 15 தேதி உள்ள போகுது பதவியேற்க போறாங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு நக்கீரன் பிரகாஷ் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் இன்னும் ஒரு 6-7 மாதங்களில் ஆனால் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி முடிவாக இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க அரசு விழாவில் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்க போகிறோன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஓபிஎஸும் யூபிஎஸும் மாறி மாறி திமுக கூட்டணி பாராளுமன்ற தேர்தலையே உறுதி ஆயிடுச்சு அதுலேருந்து எந்த மாற்றமுமே திமுக கூட்டணியில் வரலையே நடுவில் மாற்றம் வரும் விடுதலை சிறுத்தைகள் போவாங்க பாமக இன்டேக் ஆகும் அப்படிலாம் ஒரு ஹேஷியங்கள் பறந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திருமாவளவனுக்கு ஒரு பிரச்சனைனா மு க ஸ்டாலின் குரல் கொடுக்குறாரு மு க ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனைனா திருமாவளவன் குரல் கொடுக்குறாரு கூட்டணியிலே இல்லாத திக வந்து திமுகவுக்காக குரல் கொடுக்குது இது அரசியலில் சகஜமான விஷயம் பாராளுமன்ற தேர்தலிலேயே பாஜகவோட கூட்டணி என்பது உறுதியானது பாராளுமன்றத்துக்கான இடைத்தேர்தல் வேலூர் பாராளுமன்றத்துக்கான இடைத்தேர்தல் வரும்பொழுது அதிமுக வந்து பாஜகவை டோட்டலாக அவாய்ட் பண்ணிச்சு அப்பவும் பாஜக விடாமல் நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணோம் நாங்கள் போய் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம்லாம் பாஜக போய் நின்று தமிழிசை சவுந்தரராஜன்லாம் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது அந்த ஆர்டிகல் 370 வந்து அந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல் அப்போ வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணதுனால ஒட்டுமொத்தமாக அதிமுக வந்து அங்கே தோத்துருச்சு வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆக இந்த கூட்டணி அதிமுக பாஜக என்பது பிரிக்க முடியாத அங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிமுக வந்து பாஜகவோட நிற்குது அங்கே பொறுத்த வரைக்கும் பிக்கர்ஸ் கெனாட் பி சூசஸ் அதாவது இப்போ நான் யார்கிட்டயாவது ஒரு உதவி கேட்குறேன்னா நான் வந்து மாதேஷ் உதவி பண்ணுவார் இல்லை அவர் உதவி பண்ணுவார்லாம் நான் கேட்க முடியாது யார் போடுறாங்களோ ஓகே சந்தோஷம் அந்த அளவில் தான் அதிமுக இன்னைக்கு இருக்குது பாஜக விஷயங்களில் சரி அதனால் அதிமுக வந்து ஒரு அரசு விழாவில் ஓப்பனாக வந்து ஓ பன்னீர்செல்வம் அதை சொல்கிறதும் அதை வந்து கண்டுக்காமல் எந்த நோட்டும் போடாமல் அமித்ஷா வந்து அப்படியே கேஷுவலாக போகிறதும் அவர் அந்த அரசு விழாவில் திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறதும் இதெல்லாம் வந்து ஒரு விபரீதமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாத விஷயங்கள் அரசு விழாவில் நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய கேள்வி அமித்ஷா இதை ஏத்துக்கலன்னு சொல்றீங்களா எப்படி அமித்ஷா எப்படி ஏத்துக்கா போவார் அமித்ஷா வந்த மிஷன் வந்து இங்க அவர் ஏன் வராரு அப்படின்னா இந்த வேல் யாத்திரை வந்து தடுக்கப்படுது வேல் யாத்திரை தடுக்கப்படும் பொழுது பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான உறவுல வந்து நெருடல் வருது
ஏன் வேல் யாத்திரை வந்து எடப்பாடி தடுக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி வேல் யாத்திரையை அலோ பண்ணால் நாளைக்கு திமுகவோட யாத்திரைகளையும் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டங்களையும் வந்து அலோ பண்ணணும். அதிகபட்சமாக கனிமொழி கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி நின்று போராடினது தான் ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. அதை அவங்க அலோ பண்ணாங்க. அப்போது அடுத்த கட்டமாக அந்த வேல் யாத்திரையை அலோ பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுனால இவர் அலோ பண்ணலை. ஹைகோர்ட்லேயும் போகிறாங்க. இவங்க வேல் யாத்திரையை வந்து நீ என்னடா அலோ பண்ணுறது, நான் என்னடா போகிறதுன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து கோர்ட்டு டைரக்ஷன்ஸையே மீறி இவங்க முருகன் வந்து வேல் யாத்திரையை கொண்டு போகிறார். இதனால ஒரு பெரிய முரண்பாடு வருது. அப்போது இது பிரச்சனையை வந்து தமிழக பாஜக டெல்லி பாஜகவுக்கு கொண்டு போகுது. அப்போது டெல்லி பாஜக கிட்ட இவங்க என்ன கொண்டு போகிறாங்கன்னா, திமுக இந்து எதிர்ப்பு வேலைகளை செய்யுது, பாஜக அதுக்கு எதிரான யாத்திரைகளை மேற்கொள்ளுது. அப்போ திமுகவா பாஜகவான்னு வர்றதை அதிமுக விரும்பலை. பாஜகவை எதிர்க்கிறதுல திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில் இருக்காங்க. இது வந்து இந்து ஆதரவு ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு வருவதை அதிமுக தடுக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து முருகன் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், குருமூர்த்தி உட்பட எல்லாரும் கொண்டு போகிறாங்க. அப்போது அதை வந்து நரேந்திர மோடி நட்டாகிட்ட இதே கேள்வியாக வைக்கிறாரு. இந்து ஆதரவு வாக்குகளை பாஜக பெறுவதற்கு அதிமுக ஏன் தடை விதிக்கிறது? நட்டா எடப்பாடி கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களேன்னு. அப்போ எடப்பாடி சொல்கிறாரு, இது இவங்களுக்கான விஷயம் கிடையாது, இது திமுகவுக்கான விஷயம். திமுக இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து போவாங்க. இப்போ கொரோனா ஒழிப்பு, கொரோனா சிகிச்சைன்ற பேரில் வந்து முதலமைச்சரான நான் தான் போயிட்டுருக்கேன், நான் தான் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், எல்லா ஃபோக்கஸும் எம்எல்ஏ தான் வந்துக்கிட்டு இருக்கு, திமுக வெறும் காணொலி காட்சி கட்சியாக மாறி போச்சு. இந்த நிலையில் பாஜகவும் களத்தில் இறங்கி வருதுன்னா அவங்க திமுக கண்டிப்பாக வருவாங்க. அதை நம்ம உயர் நீதிமன்றத்திலையும் கேள்வி கேட்க முடியாது, எந்த நீதிமன்றத்திலையும் கேள்வி கேட்க முடியாது, வழக்கும் போட முடியாது. அதனால தான் நான் தடை பண்ணேன் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். ஸோ இந்த ரிஃப்ட்டு உருவாயிடுச்சு. ஒன்று ரிஃப்ட்டு, செகண்ட் வந்து தமிழகத்தில் வந்து அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும்னா அதுக்கு பீகார் மாதிரி ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணணும். பீகாரில் வந்து சிராக் பாஸ்வானை வந்து ஜேடியூக்கு எதிராக போட்டி போட வச்சு பாஜக வந்து அங்கே மேலே வந்து நின்றுச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி ஓவைசியை வந்து முழுக்க இண்டிபெண்டாக போட்டு போட வச்சு காங்கிரஸ் ஓட்டுகளை கபலீகரம் பண்ண. ஓ, இதெல்லாம் பிஜேபி தான் பண்ணிச்சுன்றீங்க? இதெல்லாமே பிஜேபி. ஓ, சிராஜ் பாஸ்வான் தனியாக நின்னதுக்கும் பாஜக காரணம், ஓவைசி தனியாக நின்னதுக்கும் பாஜக தான் காரணம். நீங்கள் பாருங்கள், அடுத்த கட்டமாக நான் அந்த பதிலுக்கு வரேன். ஓவைசி பற்றி இதெல்லாம் வந்து ஒரு இது பீகாரோட வெற்றிக்கு காரணமே முழுக்க முழுக்க பாஜக ப்ரிப்பேர் பண்ண பி டீம் தான். சரி, பி டீம் ப்ரிப்ரேஷன். அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு பி டீம் ப்ரிப்ரேஷனுக்காக தான் அமித்ஷா பிளான் பண்ணார். அதில் பி டீமில் வந்து ரஜினிகாந்த் இருந்தார், பி டீமில் மூக்க அழகிரி இருந்தாங்க, பி டீமில் ஓவைசி இருந்தார், மூணு பேரும். இந்த மூணு பேர் விஷயத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றார். ஓவைசியே அவர் வெளியிலேயே ஃபைனலைஸ் பண்ணிடுவார், ஹைதராபாத்லேயே உட்காந்து பேசி ஓவைசியை ஃபைனலைஸ் பண்ணி. ஓவைசி இப்போ பிஜேபி ஆள் தான். ஆமாம் சார், என்ன சார் மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறாரு பிஜேபியை? அவர் பிஜேபி எதிர்ப்பில் தான் நமக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூவாக தெரிஞ்சார்ல. ஆமாம், ஆனால் நீங்கள் பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறீங்களே. ஆமாம், மக்கள் நல கூட்டணின்னு போன சட்டமன்ற தேர்தலில் நின்னாங்களே அவங்க, அதிமுகவோட பி டீம் தானே அவங்க, போன தடவை நின்னவங்க சட்டமன்ற தேர்தலில். அதனால தானே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 1.7% ஓட்டு டிஃப்ரெண்ட் வந்தது. இவங்க இல்லைனா வந்து திமுக கிளீன் ஸ்வீப்லலாம் வந்திருப்பாங்க, எது வந்திருப்பாங்க. இவங்க க்ளோஸ் எதிர்கட்சியாக வர அளவுக்கு திமுகவை மைனஸ் பண்ணதில் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதுக்காக பெரிய அளவு தொகையை வந்து பாமக, தேமுதிக எல்லாமே வாங்கினாங்க. ஜெயலலிதா கிட்ட இருந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தொகை வந்து பரிமாறப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதில் பாமகவுக்கு உட்கட்சி சண்டை வந்தது. அதில் வந்து ஒரு பொருளாளர் பதவியில் இருந்த ஒரு கோயம்புத்தூர்கார் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போனார். இவர் வந்து போரூர் பக்கத்தில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்று விஜயகாந்த் வாங்கினார் அந்த எலெக்ஷன் இது பண்ணதுக்கப்புறம். எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் நின்னாங்க. ஜெயலலிதாவுடைய பி டீமாக தான் வந்து மக்கள் நல கூட்டணி வந்து அமைஞ்சுது. அந்த மாதிரி ஒரு பி டீமை வந்து தமிழகத்தில் உருவாக்கலைன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது எளிதாகிவிடும். ஆகவே அந்த பி டீமை உருவாக்கணுன்ற முயற்சியோடு தான் அமித்ஷா வராரு. நான் கேட்கறது, அமித்ஷா அந்த திட்டத்தோடு வராருன்னா இது அதிமுகவுக்கு தெரியும்ல? நிதிஷ்குமார் மாதிரி தான் நம்ம நிலைமையும் வந்துடும்ன்றது அதிமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நிதிஷ்குமார் மாதிரி வரும்ன்றது இல்லை. இங்கே வந்து பிஜேபி வந்து ஈக்குவலாக இல்லை.
சரி, நிதிஷ்குமார் 117 ஈக்குவலாக பிஜேபியும் நிதிஷ்குமாரும் நின்னாங்க. அதில் வந்து நிதிஷ்குமார் ஓரம் கட்டிட்டு பிஜேபி ஓவர்டேக் பண்ணிச்சு. இங்கே வந்து மெயின் டாமினன்ஸ் வந்து அதிமுக தான், சரி, பிஜேபி நம்பரே இல்லை. அப்போ இங்கே வந்து பிஜேபியை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து நிற்கணும், மந்திரி சபையில் இடம் பெறணும், துணை முதல்வர் பதவிக்கு பிஜேபி வரணும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ ஆமாம் இதெல்லாம் பேசியிருக்காங்க. அமித்ஷா கேட்டிருக்காரா? அமித்ஷா கேட்டிருக்காரு, கொடுக்குறேன்ட்டாங்க. அது பற்றி இன்னும் முடிவாகலை, இன்னும் முடிவாகலை. அந்த ஆன்வில்ல நான் சொல்கிறேன், அந்த பேச்சுவார்த்தை ஆன்வில்ல நான் சொல்கிறேன். இதுதான் வந்து பிஜேபியோட ஏமு. பீகார் பேட்டர்னில் கொண்டு வர முடியாது. இங்கே வந்து பி டீமாக வந்து ரஜினிகாந்த், அழகிரி, கலைஞர் திமுக, அழகிரி. எந்த அளவுக்கு கலைஞர் திமுகன்னு பேசினாங்கன்னா, ரெண்டு மத்திய மந்திரிகள் வந்து அழகிரியை சந்தித்து தனியாக பேசினாங்க. அவங்க மகன் துரைதயாநிதிக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர்ன்ற மாதிரி ஒரு பதவியை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஒன்று பிஜேபிக்கு வந்தால், பிஜேபிக்கு வராமல் கலைஞர் திமுக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு 10 திமுக எம்எல்ஏக்களை நாங்கள் காசு கொடுத்து வாங்கி உங்கள் அணியில் கொண்டு வந்து சேர்க்குறோம். உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை இல்லை, கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து திமுகவை எதிர்க்கணும். இதுக்கு அழகிரி அழகாக ஒத்துக்கிட்டார், ஒத்துக்கிட்டார். ஆனால் அழகிரியோட மூளை அங்கே தான் வேலை செய்யுது. அழகிரின்ற ஒரு நபர் வந்து கலைஞரோட பையன், அவர் வந்து எதுவுமே இல்லை அரசியலில். ஆனால் இன்னைக்கு அவரை நோக்கி அதிமுக, அவரை நோக்கி பாஜக, அவர் இந்த மாதிரி முடிவெடுத்துட போறாருன்னு பயந்து திமுக, குடும்ப உறவுகள் மூலமா, செல்வி செல்வம் இவங்க மூலமா திமுக. ஒரு சாதாரண ஒரு ஆளு மதுரையில் உட்காந்துக்கிட்டு தமிழகத்தோட ஒட்டுமொத்த கட்சிகளையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்தார். அப்போ அமித்ஷா வந்து, நம்ம காலையில ரஜினிகாந்த், மாலையில அழகிரி, இப்படி நடுவுல வந்து அதிமுக, இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்களோட நம்ம வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு லான்ச் பண்ணலாம் வட இந்திய ஸ்டைல்ல அப்படின்னு தான் அமித்ஷா உள்ள வர்றாரு. என்ன நடந்துச்சு? நடந்தது என்னன்னா, அழகிரி என்ன பண்ணார், இவ்வளோத்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு அவர் கேட்கறது திமுகல தனக்கு முக்கியத்துவம், தனது மகனுக்கு ஒரு பதவி. சரி, இப்போ அது ஸ்டாலின் கிட்ட கேட்டிருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்கார், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு மறுபடியும் திமுகவுக்கு வரணும்னு அழகிரி விருப்பப்படுறாரு. அழகிரி விருப்பப்படுறாரு, திமுகவுக்கு நான் வரணும், சரி, என் மகனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா முரசொலை அறக்கட்டளை இருக்கு, அதுல 1000 கோடி ரூபாய் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல வந்து இவர் உள்ள துரைதயாநிதி வந்து உள்ள வரணும். அந்த அடிப்படையில் அவரோட டிமாண்ட் இருக்கு. ஆனா அந்த டிமாண்ட் இவங்க கண்டுக்கல. அவர் என்ன காய் நவுத்தினார்னா, பிஜேபி வா, ஏடிஎம்கே வா அப்படின்னு அவரு அப்சல்யூட்டா சிக்னல் கொடுத்து கொண்டு போகும்போது திமுக ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடுச்சு. சரி, கலைஞர் மகன் வந்து பாஜகல சேர்றாருன்னா அகில இந்திய அளவுல அது ஒரு பெரிய நியூஸ். கலைஞர் வாழ்நாள் முழுக்க பாஜகவை எதிர்த்து போராடினவரு, வகுப்புவாதத்தை எதிர்த்து போராடினாரு. வாஜ்பாய் அமைச்சரவையில் அவங்க ஒருங்க பங்கெடுத்தாலும் ராமஜென்ம பூமியையும் இந்த மண்டல் விஷயங்களையும் கமண்டல் விஷயங்களையும் வந்து அவங்க எடுக்கக்கூடாது, ஆர்டிகல் 370 நீ இன்வோக் பண்ணக்கூடாது அப்படின்னு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அனுமதிச்சு தான் கலைஞர் வந்து வாஜ்பாய் ஆட்சியிலேயே இருந்தார். வாஜ்பாயை கொண்டு வந்தார். வாஜ்பாய் மிக உன்னதமான ஒரு தலைவர், அவரோட சீக்வன்சஸ்லாம் நரேந்திர மோடிக்கெலாம் வராது. அவர் வந்து ஜெயலலிதாவால் பாதிக்கப்பட்டு, ஜெயலலிதாவால் அவமானப்படுத்தப்பட்டு, ஜஸ்வந்த் சிங் போன்ற சீனியர் மினிஸ்டர்கள் எல்லாம் போயஸ் கார்டனில் வந்து நின்று கதறி அழுது, அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வரும்போது, அதுக்கப்புறம் ஒரு ஓட்டில் பாஜக அரசு ஜெயலலிதா கவிழ்த்த அப்புறம் திமுக கூட்டணி வந்து நக்கீரனில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. வாஜ்பாய் நக்கீரனுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் திமுகவையும் அண்ணாவையும் அவர் புகழ்ந்து பேசுகிறார். அந்த பேட்டியை படிச்சுட்டு கலைஞர் வந்து, அது சின்ன குத்தூசி ஐயா தான் எங்களுடைய ஃபாதர் ஃபிகரு, அவர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த பேட்டி எடுத்தவன் நான், வாஜ்பாய் கிட்ட நான் எடுக்கிறது 98 எடுக்கிறேன். அந்த பேட்டிக்கு பிறகு தான் திமுக பாஜக உறவு மலருது. அவங்க எல்லாருமே உள்ளே வராங்க, போகிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. சரி, ஸோ கலைஞரோட மகன் வந்து பாஜகவில் சேர்றாரு அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ். அழகிரி வந்து ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காரு. ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காரு. சரி, அதில் எந்த மாற்று கருத்துமே. என்ன கேட்குறாரு? அவருக்குரிய முக்கியத்துவம், அவரை ஒரு ஃபிகரா நீங்க அங்கீகரிக்கணும். கலைஞர் அவரை கட்சியை விட்டு எடுத்தாரு. அழகிரி ஓவரா பண்ணும்போது ஸ்டாலினை பத்தி தேவையில்லாம ஒரு கமெண்ட், அவரோட உடல்நிலையை பத்தி அழகிரி பேசும்போது கலைஞர் அவரை கட்சியை விட்டு எடுக்கிறார். சரி,
அப்புறம் அதுக்கப்புறம் சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து சேருங்க, என்ன கட்சிக்குள்ள சேருங்கன்னா அவரோட டிமாண்டு. அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவரோட தன்னோட வெயிட் என்னான்னு சொல்லிட்டு காமிச்சார் சரிகிரி. அதை நம்பி விட்டில் பூச்சி மாதிரி அமித்ஷா இங்க பறந்து வந்தார். ஆனா அவர் கலைஞரோட மகன், அவருக்கு அரசியல் பண்ண நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணாரு, அமித்ஷாவை வர வச்சுட்டு செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கொடைக்கானல போய் படுத்துக்கிட்டார். அமித்ஷா இங்க வந்து ஏமாந்து போனார். அழகிரி வருவார், அழகிரி வருவார். ஏன்னா ரஜினி விஷயத்துல என்னாச்சு, ரஜினி விஷயத்துல அவருக்கு கொரோனா பயம், அவங்க குடும்ப உறுப்பினர்கள். ஆனா இது வந்து அவரை பார்க்கணும்னு முடிவு எடுத்தது உண்மைதான். உண்மைதான், அவரை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது உண்மைதான். குருமூர்த்தி 3 மணி நேரம் அமித்ஷாவோட ஹோட்டலில் போயிட்டு லீலா பேலஸில் போயிட்டு ரஜினியை காண்டாக்ட் பண்ண 3 மணி நேரம் ட்ரை பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஷூட்டிங்கே அண்ணாத்தே ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டேன், ஜனவரி மாதம் வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டேன். அவருக்கும் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கான ஆப்ரேஷன் சிகிச்சைகள்லாம் அவரும் பண்ணியிருக்காரு. இவர் இவ்வளோ உடல்நிலை சரியில்லாத ஒரு இவர் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் எக்ஸ்போஸ் ஆக விரும்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அதே அழகிரிக்கிட்ட சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க, எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக இது பண்ணுங்க, அதிமுகவை ஆதரிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இல்லை அதிமுக கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான சீட்டுகளை நாங்கள் தரோம். ரஜினி, பாஜக, அதிமுக, மற்ற கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணியை தான் உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. ரஜினிக்கோட ஓப்பனிங் வந்து கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சொல்லலாம், 10% ஓட்டு ரஜினிக்கு விழும், சும்மா வந்தால் போதும். அது அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்கை வந்து மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு நான் ஏன் அனுமதிக்கணும், ஒன்று. பாஜக பயன்படுத்த நான் ஏன் அனுமதிக்கணும் அப்படின்றது ஒன்று. அவர் என்னைக்குமே டுவர்ட்ஸ் பாஜக இல்லை, பயன்படுத்த போறாரா இல்லையா, அவருடைய அந்த 10% வாக்குகளை பெறப்போகிறாரா, அரசியல் களத்துக்கு வரப்போகிறாரா. இப்போ கொரோனா பிரச்சனை இருக்கிறதுனால அவருடைய மகள்கள் வந்து அதில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அவரை வந்து கொரோனாவுக்கு பலி கொடுக்க வேணாம், அந்த மாதிரி பப்ளிக் விஷயங்களுக்கெல்லாம் போவானான்னு. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதை லான்ச் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போயிட்டு இவர் வந்து பப்ளிக்குள்ளே போகாமல் பப்ளிக்கை மீட் பண்ணாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஸோ இந்த ரிஸ்க் எதுக்கு, உடல்நிலை சரியில்லாத அவருக்கு இந்த ரிஸ்க் ஏன் தரணுன்றது அவருடைய மகள்களோட. ஸோ அமித்ஷாவோட அந்த ரெண்டு இதுமே ஆப்ஷனும் இதாகிடுச்சு. மெஹ்பூபா முக்தி அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபருக் அப்துல்லாவை அரெஸ்ட் பண்ணாங்க, ஓவைசி கிட்ட போகவே மாட்டாங்க. சரி, இவர் இவ்வளோ பண்ணுவார் ஹைதராபாத்தில். இப்போ ஹைதராபாத்தில் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடக்குது ரைட்டுங்களா, ஓவைசி வச்சது தான் சட்டம் ஹைதராபாத்தில் முஸ்லீம்ஸ் ஏரியாவில். அந்த அளவுக்கான விஷயங்களோடு இருக்கக்கூடியவங்க அவரை வந்து கண்டிக்கவே மாட்டாங்க. அவர் பீகார் எலெக்ஷனில் போட்டி போடுறாரு. பீகாரில் வந்து ஆர்ஜேடியுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் யாதவ் காம்பினேஷன் தான். அதில் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஓவைசியை போட்டு, ஓவைசியை வச்சு முஸ்லீம் ஏரியாக்கள் எல்லாத்துலேயும் ஆர்ஜேடியை காலி பண்ணுறாங்க. அந்த ஆர்ஜேடியை அங்கே காலி பண்ணதுனால தான் பிஜேபி வந்து அங்கே கவர்மெண்ட்டு, பிஜேபி ஜேடியு கவர்மெண்ட் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போது பி டீம் வேலையை அங்கே பண்ணது யார், ஓவைசி. அந்த ஓவைசியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் முஸ்லீம் பேக்கெட்ஸ் நிறைய இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி போன்ற இடங்கள், வாணியம்பாடி, திருவள்ளிக்கேணி, சேப்பாக்கம், இந்த மாதிரி ஒரு ஒரு 10-20 முஸ்லீம் பிஜேபிக்கு அந்த திட்டம் இருக்கு, அந்த திட்டம் இருக்கு. அங்க வந்து இங்க வந்து ஓவைசியை கொண்டு வரணும். ஓவைசியை கொண்டு வரணும்னா இங்க அகாமடேட் பண்ற அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அதுக்கான விஷயங்களையும் பேசணும். சரி, ஓவைசி வந்து முதல்ல ஒத்துக்கல. அவர் வெஸ்ட் பெங்கால்ல அவரை போட்டாங்க. வெஸ்ட் பெங்கால ஓவைசி களமிறங்குறாரு ரைட்டுங்களா, அங்க இறங்குறாரு, முடிவாயிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் இறங்குறாரு. 25 சீட்டு வந்து தமிழ்நாட்டில் ஓவைசி போட்டி போட போறாரு. கண்டிப்பா கண்டிப்பா கன்ஃபார்ம். இதெல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு தான் அமித்ஷா வந்தார். அவரோட ரெண்டு ஃபெயிலியர், அதுக்கப்புறம் தான் அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்றாரு. ஓ, அனௌன்ஸ் பண்ண தான் சொல்றாரு. அனௌன்ஸ் பண்ண சொல்றாரு, ஏன்னா அவர் வந்ததுக்கான நோக்கமே இல்லையா. இன்னொன்னு அவருக்கு வந்து ரொம்ப சரி, அனௌன்ஸ் பண்ண சொல்றாரு, ஆனா அவர் ஏத்துக்கலையே. அதுதான் அவரோட ஆட்டிடியூட். எவ்வளவு சீட் கேக்குறாங்க சார் பாஜக? பாஜகவோட சீட்டு வந்து அமித்ஷா பேசினது 54 சீட்டு. 54 சீட்டு, அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு. அவர் கட்சி கூட்டத்திலேயே அதை பேசுறாரு, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு, வலுவான இடங்கள்ல 2 சீட்டு, இதை நம்ம வாங்குவோம், அதுல வந்து நம்ம வெற்றி பெறுவோம், அமைச்சரவையில நான் பங்கெடுக்க வைக்கிறேன், அதுக்கு நான் உறுதி. நீங்கள் அமைச்சரவையில் துணை முதல்வர் வரைக்கும் நம்ம கேட்கலாம். அடுத்த அமையக்கூடிய அமைச்சரவையில் துணை முதல்வர் வரைக்கும் நம்ம கேட்கலாம்.
துணை முதல்வர் பதவி வாங்கிட்டோன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் நம்ம வந்து தான் நம்ம தான் ஜெயிப்போம். திமுகவுக்கும் நமக்குமான போட்டி தான் இருக்கும். அதிமுக இருக்குமா இல்லையான்றலாம் சொல்ல முடியாது. நமக்கும் திமுகவுக்குமான போட்டியாக தான் கூட்டத்தில் சொல்லிட்டாரு. அவங்க கட்சி நிர்வாகி கூட்டத்தில் சொல்லிட்டாரு நமக்கும் திமுகவுக்குமான போட்டி தான் இருக்கும் அடுத்த தேர்தல், அதாவது 2026 தேர்தல் நமக்கும் திமுகவுக்குமான போட்டி தான் இருக்கும். நம்ம வந்து ஆட்சியை பிடிப்போம். நான் பல மாநிலங்களில் ஆட்சியை உருவாக்குனவன். அந்த வகையில் தான் திரிபுராலெலாம் 2% வாக்குகள் தான் இருந்தது பிஜேபிக்கு. ஆனால் அங்கே வந்து நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் சிபிஎம் பலமாக இருந்த இடத்துல 18 எம்பிக்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே வந்து ப்ரோ இந்துத்வா வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய கட்சி வந்து அதிமுக. அதோடு சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். ஒரு கட்டத்தில் அந்த கட்சி நம்மக்கிட்ட வந்துடும். அப்போது போட்டி என்பது திமுக வர்சஸ் பிஜேபி இருக்கும். ஆன்டி இந்துத்துவா ப்ரோ இந்துத்துவா 54 சீட்டு கேட்குற, ரைட்டுங்களா? அப்போ இவங்க யோசிக்கிறாங்க 54 சீட்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதை மற்ற கட்சிகள்லாம் அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமான நெகோசியேஷன் போகுது. அதில் 34 சீட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன இக்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திமுக காங்கிரஸ்க்கு எவ்வளோ இடம் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம், அப்போது வந்து பிரச்சனை வராது, எங்கள் கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வராது. திமுகலேயே காங்கிரஸ்க்கு அவ்வளோ இடம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் என்பது தோற்று போன கட்சி மத்தியில், பல மாநிலங்களில் இல்லாத கட்சி, பீகாரில் கூட தோற்று தொப்பி அடித்த கட்சி. அந்த கட்சிக்கு உள்ள இடம் கொடுக்கும்போது நாங்கள் வந்து பாஜக வந்து ஜெயிச்ச கட்சி, ஜெயிச்சிட்டு இருக்க கட்சி, இன்னும் பவரில் இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சிக்கு காங்கிரஸுக்கு திமுக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் போல் நாங்கள் வந்து பாஜகவுக்கு கொடுக்குறோன்னு மற்ற கட்சிகளை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 34 இடங்கள் வரைக்கும் பேசி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அமித்ஷா கேட்டது வந்து 25 வின்னபிள் சீட்ஸ். எனக்கு கொங்கு மண்டலம் ரைட்டு, அதிமுக ஸ்ட்ராங்கு, பாஜகவும் கொங்கு மண்டலத்தில் இருக்குது, அங்கே எனக்கு கொடுத்துருங்க. கன்னியாகுமரி தென் மாவட்டங்கள், அதே மாதிரி பாமக வலுவாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள், இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பாமக நிற்கக்கூடிய வட மாவட்டங்களையும் கேட்குறாங்க பிஜேபி கேட்குது. சரி, இப்போ பாமக பிரச்சனையை எதிர்கொள்ளுமே அங்கே. அதான் சார், பாமக எப்படி பிரச்சனையை எதிர்கொள்ளும், பாமகவுக்கு தான் அங்கே சீட்டு. பாமக அதிமுகவோட கூட்டணி வச்சா சீட்டு அங்கே கேட்பாங்க. பிஜேபி கொடுத்துட்டா பாமகவுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? பிஜேபியை விட அதிகமாக தானே பாமக கேட்கும். கண்டிப்பாக எப்படி சமாளிக்க போறாங்க? அதுக்கு தான் மெடிக்கல் காலேஜ் சீட்னு ஊழல்னு ஒன்று இருக்கு அங்கே, அன்புமணி மேலே. அதுக்கான ட்ரையலு விஷயங்கள் எல்லாமே அங்கே ஃபேஸ் பண்ண போகிறது அதிமுக இல்லை, பாஜக தான் ஃபேஸ் பண்ணும் இதை. ஆமாம், ஃபேஸ் பண்ணுறது பாஜக தான். நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியுடைய ஸ்டார் பிரச்சாரகர் யாருனா, அதிகமாக பேசக்கூடியவர் யாருன்னா நரேந்திர மோடி. அதிமுகவுக்கு தலைமை இல்லை, க்ரௌட் புல்லிங் பர்சனாலிட்டி இல்லைன்ற குறைபாடை போக்குறதுக்கு நேரடியாக நரேந்திர மோடி களம் இறங்குறாரு. சரி, மேற்கு வங்கத்திலையும் களம் இறங்குறாரு, தமிழகத்திலையும் களம் இறங்குறாரு. அவர் பேசுறாரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக அவர் பேசுறாரு. திமுக என்ன அரசியலை முன்வைத்தாலும் அவங்க வந்து தமிழகம் வளரணும், தமிழகம் மேலே போகணும் அப்படின்ற வளர்ச்சி அரசியலை தான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வர போகிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாமக தேமுதிக இவங்கெல்லாம் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குமா, அதே போல் அவங்க கொடுக்குற சீட்டை மட்டும் வாங்கிக்குவாங்கன்றீங்க, ப்ரெஷர் பண்ண மாட்டாங்கன்றீங்க. அந்த நெகோசியேஷனை அதை வந்து நீங்கள் தேமுதிகனா ஒரு வேலை இருக்குல்ல, அது கொடுத்துருவாங்க. சரி, பாமகக்கு மெடிக்கல் சீட் ஊழல் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் நவீன் கேத்தன் தேசாய் அந்த ஊழல் பிரச்சனை அவருக்கு வழக்கு இருக்கு. அன்புமணி ஒவ்வொரு முறை டெல்லிக்கு போகும்போது அந்த ஊழல் வழக்குக்காக தான் டெல்லிக்கு போவாரு, அதுக்கு மட்டும் ஆஜராயிட்டு வருவார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார் அவரு. ஆமா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே கூட அப்படிதான், ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அப்படிதான். டெல்லி பத்திரிகையாளர்களை கேளுங்களேன், வருவாரு அந்த அந்த வழக்கு அட்டன் பண்ணுவாரு, டைமிங்க்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிடுவார். பாராளுமன்றத்துக்கே அதிகமாக போகல சார், நாடாளுமன்ற உறுப்பினர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதிச்சே, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அலுவலகத்தை போய் அடித்தாங்கல்ல அவங்க, வினோபான்ற ஒரு வழக்கறிஞர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அலுவலகத்தை போய் அடித்தார்ல, இவர் பாராளுமன்றத்துக்கு அதிகம் வராத எம்பி, அதிகம் கேள்வி கேட்காத எம்பின்னு ஒரு பதிவை போட்டதுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தாக்கப்பட்டது. அதை பண்ண ஒரு ஒரு வழக்கறிஞர்னு சொல்லக்கூடிய ஒரு வினோபான்ற ஒரு பிரமுகர். இதெல்லாமே வந்து பாமகவோட வரலாறு. பாமகவை கையில் போச்சு பிடிக்கிறதுக்கு அதிமுக கையில் இல்லை, பாஜக கையில் நிறைய இருக்குது. யாருமே பாஜகவோட மோத முடியாது சார், நீங்கள் யாராக வேணா இருங்க. திமுக போன்ற எதிர்கட்சிகள் கூட
யோசிச்சுதான் மோது. பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் அமமுக வந்து ஒரு கணிசமான ஓட்டை பிரிச்சு எடுத்துட்டு போச்சு, அதை இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓ, இப்ப சசிகலா தினகரன் அமமுக ஏடிஎம்கே மெர்ஜ் ஆயிடும். அதுக்கான ஃபேக்டர்ஸ் பிஜேபி துணையோட தான் அதெல்லாம் நடக்கும்ன்றீங்க? பிஜேபி துணையோட, பிஜேபி துணை இல்லாம சசிகலா ரிலீஸே ஆக முடியாது கர்நாடகா பிரசன்ல இருந்து. அந்த அளவுக்கு அங்க ரூலிங் பார்ட்டி பிஜேபி, உள்துறை செயலாளரா இருக்காங்க ரூபா ஐபிஎஸ். எந்த ரூபா வந்து சசிகலாவுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்களோ அந்த ரூபா தான் இப்ப உள்துறை செயலாளரா இருக்காங்க. ஸோ அந்தம்மா பிஜேபி ஹேண்ட் தான். அந்தம்மா அவ்வளோ பிரச்சனையை கிளப்புனதும் பிஜேபி, ப்ரோ பிஜேபி தான். அந்தம்மாவோட ஹேண்ட்லிங் அங்க இருக்கு, கவர்மெண்ட் அங்க இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து சசிகலா ஒன்றும் பண்ண முடியாது. சசிகலா மேல இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் வழக்குகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் இருக்கக்கூடிய அந்நிய செலவாணி மோசடி, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 91-96 போடப்பட்ட வழக்குகள் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்சல்யூட்டா இதுக்குள்ள வந்துதான் தீரணும். பிஜேபியோட வலைக்குள்ள சசிகலாவும் வந்துதான் தீரணும். எடுபடுமா அமித்ஷாவின் வியூகம் தமிழ்நாட்டில்? அதுதான் சார் கேள்வி, மில்லியன் டாலர் கேள்வி. வந்து பாஜகவை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அவங்க டெவலப் பண்ணுறாங்க. கேரளாவில் சபரிமலைன்னா தமிழ்நாட்டில் முருகன், ரைட்டுங்களா? உத்தரப்பிரதேசத்தில் ராமஜென்ம பூமி, திடீர்னு வந்து பாகிஸ்தான்டுவாங்க, புல்வாமா தாக்குதல்னுவாங்க. இவங்க வந்து வெல் பிளான்டு. இந்த பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதான்னு கேட்டிங்களே, மத்திய அமைச்சரவையில் ஒரு கேபினெட் மினிஸ்டர், ரெண்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து ஏடிஎம்கே டிசம்பர் 15 உள்ள போகுது, பதவியேற்க போறாங்க. ஓ, மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறாங்க. சரி, ஜெகன்மோகன் ரெட்டி 23 எம்பி வச்சிருக்காரு, அவரு உள்ள வராரு. ஏன்னா இப்ப சிவசேனா போயிடுச்சு, அகாலிதளம் போயிடுச்சு, ரைட்டுங்க, ராம்விலாஸ் பாஸ்வான் போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய கேபினெட் பொசிஷன்ஸ் காலியா இருக்கு. அதுல ஒரு கேபினெட்டை கொடுக்குறாங்க. இப்ப அதிமுக குடிமிப்பிடி சண்டை, தம்பிதுரை எனக்கு கேட்கிறாரு, வைத்தியலிங்க எனக்கு கேட்குறாரு, ரவீந்திரநாத் கேட்குறாரு. ரவீந்திரநாத் புது எம்பி, அவருக்கெல்லாம் கேபினெட் கொடுக்க முடியாதுன்னு தம்பிதுரையும் இவரும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடிமிப்பிடி சண்டை வருது. தம்பிதுரைக்கும் எடப்பாடிக்கும் ஆகவே ஆகாது. கிட்டத்தட்ட சசிகலா வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆகிற மாதிரி தான் தம்பிதுரைக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆகிறது. அந்த அளவுக்கு சசிகலாவோட அவர் க்ளோஸ். அந்த விஷயத்தை எடப்பாடி விரும்பல. இவங்க வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் மாதிரி, இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி கிடையாது. கடைசி வரைக்கும் ஆடுவாங்க, கடைசி பால் வரைக்கும் மோதி பார்ப்பாங்க பிஜேபி. அவங்க இவங்க வந்து ரிலாக்ஸ் ஆன ஆளுங்க, நம்ம ஆளுங்க திமுக எல்லாம் அது பாத்துக்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு பிடிக்காத பாகிஸ்தான் டீமோட ஒப்பிட்டீங்க நீங்க. ஆமா, அவங்க பாகிஸ்தான் டீம் தான். நான் சொல்றது கில்லிங் இன்ஸ்டிங்க்ட். ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா, இப்ப நக்கீரன் கூட அப்படிதான், ஒரு விஷயத்த நாங்க சாதிக்கணும்னா கடைசி வரைக்கும் விட மாட்டோம், மெனக்கெடுவோம். வீரப்பம் இவ்வளவு படம் இருக்கும்போது வீரப்பம் உயிரோட இருக்கானா இல்லையா படம் வேணும் தம்பின்றதான் எங்க அண்ணனோட டிமாண்ட். அது சாதிச்சது தான் நக்கீரன். சரி, ஒவ்வொரு விஷயம் அப்படிதான். அது மாதிரிதான் பிஜேபி. நல்லா தெரியும் இந்த கில்லிங் இன்ஸ்டிங்கோட விளைவு என்னன்னு தெரியும். அது அவங்க செய்வாங்க, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு அமித்ஷா வந்துட்டு போயிருக்காரு, உடனே அங்க போயிட்டு கேபினெட் பர்த்து ஏடிஎம்கே ஓகே பண்றாங்க. கேபினெட் மினிஸ்டர்கள் திட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு வளர்ச்சி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இல்ல, இது வந்து பாஜக அப்படி வரும்போது பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு நக்கிரன் பிரகாஷ் சார். நன்றி. நடிகர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.